Vision might be. As Professor Sundar has rightly pointed out in his welcome address, a well-known practicing modern historian who has authored numerous books and research articles, and also his international encyclopedia entries, ஒரு சிலருக்கு எப்போதும் அறிமுகம் தேவைப்படாது. ஐயா ஆசிரியர் அவர்களுக்கு சுந்தரம் அவர்கள் பேராசிரியர் சுந்தரம் நிறைய சொன்னார்கள். இருந்தாலும் மரபு கருதி குறிப்பாக இன்றைய மாணவர்களுக்கு அரங்கத்தில் அதிகமாக குழுமி இருக்கிற காரணத்தால் ஆசிரியருடைய பங்களிப்பை சில விஷயங்களை கட்டாயம் சொல்லியாக பொறுப்பும் கடமையும் நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது என்று நான் கருதி பார்க்கிறேன். சுந்தரம் பேசுகிற போது சொன்னார்கள், கிட்டத்தட்ட 77 ஆண்டுகள் years of experience in public life is unimaginable service to the society. அந்த 80 ஆண்டு கால பொது வாழ்க்கை என்று நாம் ஒரு வழியில் சொல்லிவிடுகிறோம். ஆனால் அந்த 80 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு தான் இருக்கிற வழி என்ன என்பது அவருக்கு மட்டுமே, ஆசிரியர் அவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் அதை மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் செயலாற்றி வருகிற ஒரு செயல் தலைவராக இன்றைக்கு செயல்பட்டு வருகிறார். அவருடைய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பேராசிரியர் சுந்தரம் குறிப்பிட்டதை போல நேற்று 10 மணி வரையிலும் பெரியார் திடலில் கொள்கைக்காக ஏற்றுக்கொண்ட தலைவரின் கருத்தாக்கங்களை சித்தாந்தங்களை கொண்டு போய் இந்த தமிழ் சமூகத்திடம் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இதற்கு முன்னால் இருந்ததை விட இப்போது கூடுதலாக தேவைப்படுகிற காரணத்தால் 10 மணி வரைக்கும் உழைக்க வேண்டிய பொறுப்பு தனக்கு இருக்கிறது என்பதை அறிந்து உடல் நலத்தை கூட கருத்தில் கொள்ளாமல் நாடு உழைத்து வருகிற ஆசிரியர் அவர்கள் 2 செய்திகளை மட்டும் நான் சொல்லி அவர்களை தமிழ் உரையாற்ற அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். பெரும்பாலும் பெரியார் அவர்களை தெரியாமல் தமிழகத்தில், குறிப்பாக தமிழகத்தில் இன்றைக்கு வட நாடுகளை தாண்டி பல உலக நாடுகளிலும் பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஆசிரியர் அவர்கள் தான் காரணம். ஏன் என்று கேட்டால், ஒரு தமிழகத்தில் ஒரு குறிப்பாக ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக ஒரு சமூக தலைவராக இருந்த பெரியாரை உலக நாடுகளில் கொண்டு போய் சேர்த்த ஒரு மிகப்பெரிய பெருமை ஆசிரியர் அவர்களுக்கு உண்டு. ஆகவேதான் இன்றைக்கு பல மாணவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், பெரியார் பன்னாட்டு மையம் என்கிற ஒரு மிகப்பெரிய மையம் இறங்கி சர்வதேச அளவில் செயல்பட்டு வருகிற அந்த ஆசிரியர்கள் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக அந்த மையம் மிகச்சிறப்பாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆக ஆசிரியர் அவர்களின் முயற்சியால் தான் பெரியார் அவர்கள் உள்ளூர் அளவில் நாம் அறிந்த தலைவராக இருந்த மட்டத்தில் இன்றைக்கு உலக தலைவராக பயணித்து நிற்கிறார் என்றால் காரணமும் பொறுப்பு ஐயா ஆசிரியர் அவர்கள் தான் சார். எந்த பெருமையும் புகழ்ச்சியும் உள்ளதுதான் யதார்த்தமான நிதர்சனமான உண்மை, அது ஒரு மாற்றுக்கருத்து இல்லை என்று நான் கருதுகிறேன். ஐயா அவர்களின் மறைவிற்கு பின்னும் அவர்கள் விதைத்து சென்ற சிந்தனைகளை கருத்தாக்கங்களை இன்றைக்கும் உயிர்ப்போடு நிலைப்படுத்தி கொண்டு வருகிற மிகப்பெரிய பெருமை ஆசிரியர் அவர்களுக்கு தான் உண்டு. அதையும் நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு தலைவர் வாழ்ந்தார் மறைந்தார், அவர்களுக்கு பின்னால் அந்த கொள்கை வாழ்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, தொடர்ச்சியாக 80 ஆண்டு காலம் அந்த கொள்கையை விடாப்பிடியாக இந்த தமிழ் சமூகத்தில் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் பணி என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. பேசி விடலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் களத்தில் இறங்கி செயல்படுகிற போதுதான் அதற்கு உண்டான வழிகளும் தடைகளும் என்ன என்பதை அறிந்து தடைகளை தாண்டி கொண்டு போய் அந்த கொள்கைகளை சேர்க்கிற போதுதான் அந்த கொள்கைக்கும் ஒரு உயிர்ப்பு இருக்கிறது. தந்தை பெரியாரும் இன்றைக்கும் மறைந்து வாழ்ந்து வருகிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை நிலைநாட்டப்படுகிற ஒரு சூழலை ஐயா ஆசிரியர் அவர்கள் இன்றைக்கும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த முயற்சி உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் கொடுத்த
பார்த்தாலும் பக்கபலமாக இருக்கிற அந்த அமைப்பினுடைய நிர்வாகிகளாலும் அது சாத்தியப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே மீண்டும் அவர்களுக்கு அந்த பாராட்டுகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், பெரியார் கொள்கைகளை இந்த மண்ணில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் எத்தகைய சவால்களை, சிக்கல்களை, இடர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி தெரிய வேண்டும். இதை அனைவரும் அறிந்த ஒன்று. அது நிகழ்காலத்தில் நீங்கள் பார்த்துக் கொண்டு இந்த தேவையை உணர்ந்து கொண்டு அதற்கு நாம் சரியான புரிதலை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக இளைய தலைமுறையினர், மாணவர்கள், அடுத்த தலைமுறைகளுக்கு அந்த விஷயங்களை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய லட்சிய வேட்கையோடு பெர்னாட்ஷாவிடம் ஒரு முறை கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு கேட்டுவிட்டார், ஹவ் ஓல்ட் ஆர் யூ? யுவர் ஃபர்ஸ்ட் இன் போஸ்ட் டு பெர்னாட்ஷா. இமிடியட்லி பெர்னாட்ஷா ரெஸ்பாண்ட் ஆகி, ஐ ஆம் 80 இயர்ஸ் யங் அப்படின்னு பதிச்சுட்டாங்க. நான் 80 வயது இளைஞன் என்று பதிச்சுட்டார் பெர்னாட்ஷா. நான் எப்பொழுதெல்லாம் ஐயா அவர்களை பார்த்த போதெல்லாம் எனக்கு அந்த பெர்னாட்ஷா ஞாபகத்துக்கு வருகிறது. அகவை தொண்டி தோணு என்றால் கூட 19 வயது இளைஞனை போல. எதற்காக? வேறு விஷயம், ஒன்று தந்தை பெரியார், இன்னொன்று அவரை கொள்கை, திராவிட சிந்தனைகள், திராவிட இயக்கம் சார்ந்த விஷயங்களை. நானும் இந்த தமிழ் சமூகத்திற்காக கூடிய சேர்ந்து மிகப்பெரிய போராட்ட களத்தில் முன்கள போராளியாக நின்று கொண்டு போராடி வருகிறார் என்று சொன்னார். உண்மையிலேயே அது பாராட்ட வேண்டிய விஷயம். நான் கூட நினைத்ததில்லை, ஏன் ஐயா அவர்கள் கூட ஏன் இதை செய்ய வேண்டும் இந்த சமூகத்திற்காக? ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தொடர்ச்சி அதை பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு சலிப்பு வரும் இல்லையா? ஏன் இதை செய்ய வேண்டும் என்று கூட ஐயா அவர்கள் நினைத்து வந்தா என்று நான் பார்த்ததுண்டு, எதிர்பார்த்ததுண்டு. ஆனால் ஏன் இதை செய்ய வேண்டும் என்ற வினாவிற்கு பதிலையும் நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம், இந்த சமூகம் அறிவுபட வேண்டும். தந்தை பெரியார் சொன்ன மனிதன் மானம் உள்ளவனாகவும் அறிவு உள்ளவனாகவும் வாழ வேண்டும். இந்த மானமும் அறிவும் தான் மனிதனுக்கு அளவு என்று சொன்ன அந்த விஷயத்தை நானும் தன் உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்டு வருகிறார் ஐயா அவர்கள். அதற்காக கடும் உழைப்பு, 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 அந்த கடும் உழைப்பிற்கு பலன் தான் பன்னாட்டு அளவில் உங்களுக்கு பெரியார் பரிணமித்து நிற்கிறார். நான் இன்னொருபடி மேலே சொல்கிறேன், பெரியார் மேலே இருந்து இன்னும் ஆசிரியர்களை வாழ்ந்து கொடுக்கிறார். ஆகவேதான் இத்தகைய துள்ளலோடு அந்த கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற விஷயங்களை மட்டும் சொல்லி, பேராசிரியர் சுந்தரம் அவர்கள் சொன்னதை போல பல்கலைக்கழகத்திற்கு எத்தனை முறை வந்தாலும் அது எங்களுடைய கடமை பொறுப்பு என்று சொல்லி அவர்களை ஆசிரியர்களை எங்கள் அனைவரின் சார்பில் மீண்டும் ஒருமுறை வருக வருகிற வாழ்த்தி இந்த பெரியாரியல் அறக்கட்டளை சொற்பொழிவு தலைமை உடைய